கோழிகளுக்கு வெப்பத்தின் கொடுமையினை குறைக்க வழிமுறைகள். வெப்பத்தின் கடுமையினை குறைக்க சிறந்த பராமரிப்பு தடுப்பு முறைகள் மற்றும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை கையாள்வதனால் கடுமையான வெப்பத்தினால் பண்ணைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கலாம். கோடைக்காலத்தில் அதிக வெப்பம் கடத்தாத வைக்கோல், தென்னை ஓலை, தென்னை நார் ஆகிய பொருட்களை கூரையின் மேல் பரப்புவதனால் கோழி வீட்டினுள் வெப்பத்தை குறைக்கலாம். சுண்ணாம்பு அல்லது அலுமினியம் வர்ணத்தை கொண்டு கூரையின் மேற்புறம் வெள்ளையடிப்பதால் வெப்பத்தை குறைக்க முடியும். நிலைமேடை கொண்ட பெடஸ்டல் வகை மின் விசிறிகளை பயன்படுத்துவதன் மூலம் வெப்பத்தை குறைக்கலாம். நாளின் மிக வெப்பமான நேரங்களில் தண்ணீரை கூரையின் மீது தெளிப்பதன் மூலமோ, கொட்டகையினுள் நீர்த்துகள் தெளிப்பான் மூலம் நீர்த்துகள்களை தெளிப்பதன் மூலமோ வெப்பத்தை குறைக்கலாம். கோடையில் சுற்றுப்புற வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது கோழி வீட்டின் கூரை மற்றும் பக்கச்சுவர்களின் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் கோழி வீட்டில் வெப்பத்தின் கடுமையினை குறைக்கலாம். இவற்றை தவிர கோழி வீட்டின் பக்கவாட்டில் சுமார் 3 அடி தூரத்தில் கூரை விளிம்பில் இருந்து கோணிப்பைகளை தொங்கவிட்டு அவற்றை தண்ணீரில் நனைப்பதினால் வெப்ப காற்றானது ஈரமான திரையின் மீது படும் பொழுது குளிர்ந்த காற்றாக மாறி கோழி வீட்டில் குளிர்ச்சியான தன்மையினை உண்டாக்குகிறது. கோழி வீட்டினுள் கோழிகளுக்கு 20% கூடுதலாக இடவசதி கொடுக்க வேண்டும். ஆழ்கூளம் அதிக அளவில் இருந்தால் நொதித்தலின் மூலம் வெப்பம் உருவாகிறது. எனவே கோடைக்காலத்தில் ஆழ்கூளத்தின் தடிமனானது 6 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு குறை விட வேண்டும். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறைகள் குளிர்ந்த குடிநீரை கோழிகளுக்கு கொடுத்தல் வேண்டும். பகல் நேரங்களில் பனிக்கட்டிகளை தண்ணீரில் சேமிக்கலாம். கோழிகளுக்கு இளங்காலை பொழுதிலும் வெயில் குறைந்த மாலை பொழுதுகளிலும் தீனியிட வேண்டும். தேவையை விட 10% அதிக அளவில் தீனி உபகரணங்களை வைக்க வேண்டும். இது கோழிகளில் அதிக தீனி எடுக்க தூண்டும். குச்சி தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்துவது நலம் பயக்கும். முட்டை கோழிகளுக்கு அவற்றின் உற்பத்திக்கு ஏற்றவாறு தீவனத்தில் கால்சியத்தை 3 முதல் 3.5% சேர்ப்பதன் மூலம் தோல் முட்டைகளை தவிர்க்கலாம். கோடைக்காலத்தில் உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய அயற்சியினை போக்கக்கூடிய மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தினமும் தண்ணீரில் கலந்து அளிப்பதன் மூலம் கோழிகளை வெப்பத்தின் கடுமையில் இருந்து காப்பாற்றலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 8 கிராம் குளுக்கோஸ், 2 கிராம் எலக்ட்ரால், 5 மில்லி பிகாம்ப்ளஸ், 3 கிராம் சமையல் சோடா என்ற அளவில் கலந்து நண்பகல் 12 மணி அளவில் கோழிகளுக்கு கொடுக்க வேண்டும். வைட்டமின் சி மருந்தை ஒரு கோழிக்கு 10 மில்லிகிராம் என்கிற அளவில் கொடுத்தும் வெப்ப அயற்சியை குறைக்கலாம். மிகவும் பாதிக்கப்பட்ட கோழிகளை தனியாக எடுத்து அவைகளை குளிர்ந்த நீரில் கழுத்தளவு வரை மூழ்கி எடுப்பதனால் வெப்பத்தினால் ஏற்படும் அயற்சியினை குறைக்கலாம். மேற்கூறிய பராமரிப்பு முறைகளை கோடைக்காலத்தில் கோழி பண்ணையாளர்கள் தவறாது கடைபிடிப்பதன் மூலம் கோழிகளில் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைத்து பண்ணையின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும்.